بسم الله الرحمن الرحيم سلامي جندني تليب يودرغل ينبور يار الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وصحبه أجمعين أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الذين آمنوا والذين هادوا والنصارى والصابئين من آمن بالله واليوم الآخر وعمل صالحا فلهم أجرهم عند ربهم ولا خوف عليهم ولا هم يحزنون صدق الله العظيم கனிமிக்க இஸ்லாமிய அன்பு சொந்தங்களே, ஓதி காண்பிக்கப்பட்ட வசனத்தில் அல்லாஹ் நம்பிக்கை கொண்டவர்கள், யூதர்கள், கிறிஸ்தவர்கள், சாபியீன்கள் ஆகியோரில் யார் அல்லாவையும் இறுதி நாளையும் உண்மையாகவே நம்பி நற்செயல்கள் புரிகின்றார்களோ அவர்களுக்கு பிரதிபலன் நிச்சயமாக அவர்களின் இரட்சகனிடத்தே உண்டு. இன்னும் அவர்களுக்கு அச்சமில்லை, அவர்கள் கவலையும் கொள்ள மாட்டார்கள் என்று சூரத்துல் பக்ரா 2வது அத்தியாயம் 62வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். மனம் திருந்துவோருக்கு மார்க்கம் உண்டு. இஸ்ரவேலர்கள் அதாவது யூதர்கள் வரம்பு மீறிய செயல்களையும் அல்லாஹ் அவர்களுக்கு வழங்கிய தண்டனைகளையும் காண்போருக்கு இனி இஸ்ரவேலர்கள் திருந்தினாலும் கூட அவர்களுக்கு கதிமோட்சம் கிடைப்பது அரிது என்ற எண்ணம் தோன்றும். இந்த எண்ணத்தை போக்கும் வகையில் மனம் திருந்துவோருக்கு மார்க்கம் உண்டு என்பதை இந்த வசனத்திலே அல்லாஹ் தெளிவுபடுத்தி காட்டுகிறார். முஸ்லிம்கள், கிறிஸ்தவர்கள், யூதர்கள் மற்றும் சாபியீன்கள் யாரானாலும் அல்லாவையும் இறுதி தீர்ப்பு நாளையும் நம்பிக்கை கொண்டு நற்செயல் ஆற்றுவோர் அனைவருக்கும் அல்லாவிடம் உரிய பலன் கிடைக்கும் என்று இந்த வசனம் தெரிவிக்கிறது. மனிதர்கள் அனைவரும் சீர்திருத்தி நல்லவர்களாக வாழ வேண்டும் என்பதே அல்லாவின் நோக்கமும் விருப்பமும் ஆகும். இப்படி திருந்தக்கூடியவர்கள் தங்களின் கடந்த கால வாழ்க்கையை பற்றி கவலைப்படவோ எதிர்காலத்தை பற்றி அஞ்சவோ தேவையில்லை என்பதையும் இந்த வசனம் சுட்டிக்காட்டுகிறது. திருக்குர்ஆன் விவரித்துள்ள முறைப்படி மறுமையினாரை நம்பிக்கொள்வதும் திருக்குர்ஆன் விவரித்துள்ள நற்பணிகளை மேற்கொள்வதும் இங்கே நோக்கமாகும். அல்லாவையும் மறுமையினாலையும் நம்பிக்கை கொள்ளும் போது இறுதி தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் விசுவாசம் கொள்வது அவசியமாகிவிடும். ஏனெனில் அவர்களின் வாயிலாகவே அல்லாவையும் மறுமையினாலையும் அறிய முடிந்தது. எனவே இறை தூதரை நம்ப வேண்டும் என்பது பற்றி தனியாக இங்கே நாம் குறிப்பிட வேண்டிய அவசியமில்லை. இங்கே குறிப்பிட்டுள்ள சாபியீன் என்போர் யார் என்பது பற்றி துல்லியமாக கூற முடியவில்லை. மதம் மாறியோர் என்பது இதன் சொற்பொருளாக இருந்தாலும் ஈராக் மற்றும் சிரியா பகுதியில் இப்பெயரில் ஒரு பிரிவினர் வாழ்ந்து வந்ததாக கூறப்படுகிறது. இவர்கள் நபி ஹயா அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை விசுவாசம் கொண்ட சமூகத்தினர் ஆவர் என்றும் சொல்லப்படுகிறது. சாபியீன் என்போர் வேதம் அருளப்பட்ட சமூகத்தினர் என்றும் இவர்களின் கையால் அறுக்கப்படும் பிராணிகளை புசிக்கலாம் என்றும் உமர் இபின் அல் ஹத்தாப், அப்துல்லா இபின் அப்பாஸ் ரழியல்லாஹு அன்ஹுமா ஆகிய நபித்தோழர்கள் கூறியதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இதே கருத்தை இமாம் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கொண்டிருந்ததாகவும் தப்சீருல் மாஜிதி நமக்கு சொல்லி காட்டுகிறார். ஆக எப்படியாயினும் இங்கே வல்லதீன ஹாது யூதர்களும் தாங்கள் செய்த தவறுக்கு, தாங்கள் செய்த குற்றங்களுக்கு அல்லாவிடத்திலே மன்னிப்பு தேடி அந்த இஸ்ரவேலர்கள் திருந்தினால் நிச்சயமாக அல்லாஹ் அவர்களை மன்னிப்பான் என்று அல்லாஹ் இந்த வசனத்திலே ஃபலஹும் அஜ்ருஹும் இந்த ரப்பிஹிம் அவர்கள் மன்னிப்பு தேடியதற்காக அவர்களுக்கு கூலியும் உண்டு, வலா லா கௌஃபுன் அலைஹிம் வலாஹும் யஹ்சனூன் அவர்களுக்கு எந்த கவலையும் பயமும் இல்லை என்றும் அல்லாஹ் அங்கீகாரம் வழங்குகிறான். ஆனால் இந்த யூதர்கள் திருந்துவார்களா,
ஒருபோதும் திருந்த மாட்டார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.